இது வரைக்கும் ஆல்ரவுண்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் நான் எந்த வெஹிக்கிள் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி செம்மையாக கெத்தான ஒரு வண்டி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ரெனால்ட் டஸ்டர். ஒரு வேறு லெவலில் ஒரு ஸ்பேசியஸ் ப்ளஸ் ஸ்டைலிஷான ஒரு எஸ்யூவி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு சூட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் மேலே நம்பர் தரேன், அது கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெனால்ட் டஸ்டர் மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியமான வண்டி கூட, இது எஸ்யூவியில் ஒரு சக்ஸஸான மாடல் இது. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் காராக கூட இருக்கலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் தரேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்எல் டீசல். ஸோ 85 PSP ஹார்ஸ் பவர். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா உட்லேண்ட் ப்ரௌன். ஸோ டஸ்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கலர் தான் லைக் பண்ணி எடுப்பாங்க கஸ்டமரு. ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடல், 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான் இது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ அது 85 PSL உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். 18+ வித் ஏசிக்கு உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் பர் லிட்டருக்கு. ஸோ ஒரு ஸ்பேசியஸான வண்டி, எனக்கு நல்ல இடம் நிறைய தாராளமாக வேணும், 5 பேர் தாராளமாக உட்காந்து போகணும். ஸோ பூட் ஸ்பேஸ் எனக்கு பெருசாக வேணும், ரோட் கிரிப்லேருந்து, ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்லேருந்து, ஸோ மெயின்டெனன்ஸ்லேருந்து எனக்கு வந்து பக்காவான ஒரு வண்டி வந்து வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த வண்டி சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம் இதை. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்கணும் பார்த்தீங்கன்னா 110,000 கிலோமீட்டர் ஓடிக்காது, 110,000 கிலோமீட்டர் வரைக்கும் மூடி இருக்கு. A to Z கம்பெனி மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு கையில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட் கையிலே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ பக்காவாக கம்பெனியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க A to Z எல்லாமே உங்களுக்கு. ஸோ வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வண்டியில் கிடையாது. ஸோ வண்டி ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நான் பார்த்துட்டேன், A to Z எல்லாமே செக் பண்ணிட்டேன். வண்டியில் எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ், ஸ்மோக் இஷ்யூ, மேஜர் இஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வண்டியில் கிடையாது. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ மைலேஜ் வைஸும் நல்லா செக் பண்ணிட்டேன், 18+ உங்களுக்கு நல்ல மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறது அப்போ நம்ம பார்க்கலாம். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலுமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கண்ட்ரோலோட உங்களுக்கு வருது. ஸோ மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிரர் கண்ட்ரோல், உள்ளேருந்தே நீங்கள் ரெண்டு மிரருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லெதர் சீட் வண்டிக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வண்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வித்தின் 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது, அந்தளவுக்கு ஏசி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்பில்டு ரெனால்ட் டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதிலே நேவிகேஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே ப்ளூடூத் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ A to Z அதிலே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு 110-120 வரைக்கும் நான் ஹைவேயில் ஓட்டி பார்த்துட்டேன், வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது, எந்த ஒரு மேஜர் இஷ்யூ வண்டியில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு. ஸோ 580 liter ஃபுல் பூட் ஸ்பேஸ், ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செடான் டைப்பை விட இந்த வண்டியில் அதிகமாகவே நீங்கள் லக்கேஜ் வைக்கலாம், ப்ளஸ் தாராளமாக 5 பேர் நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி அலாய்வில் எக்ஸ்ட்ரா இவங்க வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அலாய்வில் போட்டிருக்கிறதுனால. ஸோ இந்த வண்டியோட புது வண்டி ரேட்டு பார்த்திங்கன்னா 12 lakh வரும், அதாவது 12 லட்சம் வரும் புது வண்டி ரேட்டு. ஸோ இந்த வண்டி எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா 5,25,000 சொல்கிறாங்க, 5,25,000 சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள். நேரில் வந்தீங்கன்னா லைட்டாக குறைச்சி பேசி நான் எடுத்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி நீங்கள் எங்கே இருந்தாலும் லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh, 1 லட்சரூபா நீங்கள் கட்டினா போதுமானது, பேலன்ஸ் நான் உங்கள் நேம்லேயே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்.
ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70-75% நல்ல கிரிப்போட இருக்கு. ஸோ பிராண்டட் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதாவது டவுட்னா தாராளமாக மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வாட்ஸ்அப், ஐஎம்ஓ எல்லாத்துலேயுமே, அதில் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதாவது டவுட்னாலும் இல்லை வேறு எதுவும் வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு வண்டிக்கு உங்களுக்கு லோன் எதுவும் தேவைப்படுதுனாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணிக்கிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பர்சனல் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வண்டி பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, யூஸ்டு கார் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.